ஹை நண்ட் பண்ணாந்த விபின். நம்ம பிஜிஎம்ஐல வெர்ஷன் 2.0 அப்டேட் அப்புறம் அல்டிமேட் ரேரிட்டி அப்படின்ற ஒரு புது கேட்டகரியில் அவுட்ஃபிட்ஸ் வந்து கொண்டுறப்பறாங்க. இந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் அவுட்ஃபிட்ஸ் இருக்குல்ல, இதை விட ஒருபடி மேலே அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்டகரியில் வரப்போகிற ரெண்டு அவுட்ஃபிட்ஸோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூட்டிவ் பீட் பண்ணுற அளவுக்கு இந்த நான் அப்கிரேடபிள் அவுட்ஃபிட்ஸோட லுக் பார்க்கறதுக்கு உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லிங்க்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணது லக்கி மேன் அவர் தான். அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கண்டிப்பாக விசிட் பண்ணி பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அல்டிமேட் ரேரிட்டி கேட்டகரியில் வரப்போ முதல் அவுட்ஃபிட்டோட ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன மாதிரி தான் இருக்கும். இந்த அவுட்ஃபிட்டோட நேம் அதை பார்த்து வந்து ஃப்ளேம் ரேத் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவுட்ஃபிட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கிற பார்க்கறதுக்கு. ஐ திங்க் இந்த அவுட்ஃபிட்டோட அனிமேஷனே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கையிலேருந்து கால்லேருந்து ஃபேஸ்லேருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு வர்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லிட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அதோட அனிமேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். எக்ஸ்யூட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவலப் பண்ணால் தான் வந்துட்டு அதோட ஃபைனல் ஃபார்ம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச உடனே வந்துட்டு அதோட லுக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் லெவலப் பண்ண தேவையில்லை, அப்கிரேட் பண்ண தேவையில்லை, எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இது கிடைச்ச உடனே இந்த அவுட்ஃபிட்டோட லுக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அவுட்ஃபிட் வந்து பார்க்கும்போது லைக் ஒரு கோஸ்ட் ரைடர் அவுட்ஃபிட்டோட லுக் இருக்கு. இந்த அவுட்ஃபிட் பிஜிஎம்ஐக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்யூட்டோட கிரேஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எக்ஸ்யூட்டை பீட் பண்ணுற அளவுக்கு இந்த அவுட்ஃபிட்டோட லுக் இருக்கு. ஐ திங்க் இந்த ஃப்ளேம் ரேத் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பின்ல தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பின்ல வந்தால் தான் அவங்களால ஏகப்பட்ட காசு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த அவுட்ஃபிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு M4 ஸ்கின் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதோட கையிலேருந்து கீழே விழுற மாதிரி ஒரு M4 வந்து கொடுத்துருக்காங்க. அந்த M4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளேமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அவுட்ஃபிட் இந்த M4 3D டெக்ஸ்சர் கூட சீக்கிரமே வந்து கிடச்சிடும். கிடச்சதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே அல்டிமேட் ரேரிட்டி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜிஸ்டிக் கேல்வரி அப்படின்ற இன்னொரு அவுட்ஃபிட் வந்து கொண்டுறப்பறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் காமிச்சேன் இந்த ரெண்டு அவுட்ஃபிட்ஸுமே வந்துட்டு அப்கிரேடபிள் அவுட்ஃபிட் வந்து கிடையாது, இது நார்மலான அவுட்ஃபிட்ஸ் தான். இந்த அவுட்ஃபிட்டோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு விங்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். கூடவே வந்துட்டு இதோட ஹெட் கியர்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அனிமேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு லைட்டிங் அனிமேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட 3D டெக்ஸ்சரும் கூடி சீக்கிரமே வந்து கிடைச்சிடும். ஐ திங்க் அடுத்த பேட்ச் அப்டேட்லாம் வந்து கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மக்களே. ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த அவுட்ஃபிட்டோட கேட்டகரி இருக்குல்ல, இது வந்துட்டு மித்திக் அவுட்ஃபிட்ஸோட மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்ற போது ரொம்பவே ரேராக தான் இந்த அவுட்ஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஏகப்பட்ட யூசி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. யார் யூசி ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கவலைப்பட்ட போதும். இது யூசி பிடுங்கிறதுக்கு அடுத்து ஒரு நெஞ்சா டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். சதேமாதிரி பிஜிஎம்ஐட வெர்ஷன் 2.0 அப்டேட்டில் பிஜிஎம்ஐட ஃபஸ்ட் ஆனிவர்சரி வரதுனால ஆனிவர்சரி ஸ்பெஷலாக ஒரு கிரியேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட மித்திக் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் கூடவே லெஜெண்டரி அவுட்ஃபிட்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா அவுட்ஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும். ஏன்னா பேராஷூட்டரில் வந்துட்டு ஃப்ளாகெல்லாம் அடிச்சு விட்ருக்கீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனார்கலி செட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் குர்த்தா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ஃபிட் வந்து பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஃப் அவுட்ஃபிட் கூடவே அதுக்கான ஹெட் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பிக் தான். ஐ திங்க் இந்த கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது யூசி கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எப்பிக் ரிவார்ட்ஸும் இந்த பிஜிஎம்ஐட ஃபஸ்ட் ஆனிவர்சரி கிரியேட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக பிஜிஎம்ஐல இப்போ ரீசனாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்ரி சீசனில் வந்துட்டு ஏதாவது புது ஈவெண்ட் கொண்டு வர்றாங்களோ இல்லையோ, இல்லை ஏதாவது புது ஃபீச்சர் கொண்டு வர்றாங்களோ இல்லையோ, இதே மாதிரி ஒரு 156 கிரியேட் மட்டும் வந்து கொண்டு வர்றாங்க. எதுக்கு? அதுவும் வந்துட்டு ஃப்ரீ கிரியேட்டாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூசி. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சில்வருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நல்ல வேலை வந்துட்டு நேற்றுக்கு ஒரு ஈவெண்ட் கொடுத்தாங்க. இல்லை அப்படின்னா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சீசன் ஷாப்பில் இருக்கிற மேக்ஸிமம் சில்வர் காயின்ஸை ரிடீம் பண்ணால் கூட ஒரு சீசனுக்கு பற்ற மாட்டேன். இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட சில்வர் காயின்ஸை இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ சில்வர் காயின் இல்லை ப்ரோ, எப்படி ப்ரோ ரிடீம் பண்ணுறது அப்படின்னு. காசு கொடுத்து யூசி பர்ச்சேஸ் பண்ணலாம், பட் சில்வர் காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அவ்வளோ ரேராக வந்துட்டு எதுக்கு சில்வர் காயினை வைக்கணுன்ற தேவை இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்ரி சீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ப்ரீமியம் கிரேட் 2 கிளாசிக்கோட கிரியேட் கொண்டுறீங்களா, இது ஓப்பன் பண்ணுறதுக்காச்சும் அட்லீஸ்ட் சில்வர் காயின் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஸ்கிராப் ரெடியும் பண்ணுறதுக்கு வந்துட்டு எவ்ரி சீசனுக்கு வந்து பற்ற மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இப்போ ஃப்ரீயாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு 5 கிரியேட் மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு 2 கிரியேட் வந்துட்டு இக்னோர் தான் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஸ்கிராப் ரெடியும் பண்ணுறதுக்கு வந்துட்டு சில்வர் காயின்ஸ் பற்ற மாட்டேங்குது. இந்த கிரியேட்டு ஸ்பின் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ பட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Always feel like I could break now, but I never let it take me to that place now. I won't ever let my thoughts get away now. I got better things to do, picking fate now. I just wanna be the best, call me great now. I don't know if I'm okay or insane now. I remember better days on the playground, hoping I can find my way to even when I'm feeling down. I fight, even when I don't know what is right. I'ma pick a side and I'ma take pride. I will decide my fate and die. Will never let them tell me who I am.
If you try to shake me, I'll be damned. Planet on the ground is where I stand. Never give up, that was always the plan. It's so cold. Yeah.